Hello friends, welcome to Chris Creation. நம்ம இப்ப வந்துட்டு போட்டோகிராஃபி மொபைல் அக்சசரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து ஹை ஃபிடிலிட்டி டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு வெப்சைட் ஓபன் பண்ண மேலே அந்த வெப்சைட்டோட லோகோ இல்ல நேம் வந்துட்டு ஒரு அனிமேஷன்ஸோட டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிளிப்கார்ட் வெப்சைட் ஓபன் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட லோகோஸ் நம்ம அனிமேஷன்ஸோட டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற போட்டோகிராஃபி மொபைல் வெப்சைட் டிசைன் எப்படி ஒரு கிரியேட்டிவான ஸ்லாஷ் ஸ்கிரீன் டிசைன் பண்றது நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மூட் போர்டு. ஸோ மூட் போர்டு எப்படி கிரியேட் பண்றது நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ வந்து ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் எப்படி டிசைன் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்மளோட லோகோ. ஸோ லோகோ வந்து நான் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து நான் இந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நான் கரெக்டாக சென்டர்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அனிமேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து நிறைய ஆர்ட் போர்டு வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி நான் வந்து அனிமேஷன்ஸ் கொடுக்க போறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்ட் போர்டோட கலர் வந்து நான் பிளாக்ல சேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஸோ இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் பிளாக்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்ட் போர்டில் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போறேன். ஸோ இந்த கார்னர்ல வந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு ஸோ இதை வந்து நான் இந்த கார்னர்ல வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். தென் இதோட ஃபில் வந்து நான் பிளாக் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டு இந்த ஆர்ட் போர்ட்லேயும் நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்பாசிட்டி நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். தென் லேயர்ஸ் பேனலை வந்து இதை பாட்டம் கொண்டு வந்துடுறேன். இப்போ இதில் இருக்கிற லேயர்ஸ்லையும் நம்ம வந்து எலிப்ஸ் வந்து நம்ம பாட்டம் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆர்ட் போர்டில் இருக்க எலிப்ஸை வந்து நான் பெருசாக மாற்ற போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஷிஃப்ட் பிளஸ் ஆல்ட் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி ஸோ இதை வந்து இந்த ஆர்ட் போர்டோட பெருசா சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்க ட்ராக் பண்ணி இந்த ஆர்ட் போர்டோட பெருசா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஸோ இதோட நேம் இங்க இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டு வந்து நான் இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நான் கரெக்டா வந்து நான் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து குரூப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ குரூப் பண்ணதை வந்து நான் இது ரெண்டுத்தையும் நான் வந்து ரெண்டு பக்கம் மூவ் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் இதை இன்னொரு இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸோ இதுல இருக்கிற சர்க்கிளை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இதுல இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுல இருக்கிறத இப்ப வந்து நான் ரெண்டு பக்கமும் நான் ரெண்டும் மூவ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டூடியோ வந்து நான் ரைட் சைட் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணிட்டு இதோட ஒப்பாசிட்டி ஃபுல்லா ரெடியூஸ் பண்றேன். அண்ட் தென் ஃபிஷ் வந்து நான் லெஃப்ட் சைட் மூவ் பண்றேன். ஸோ இதையும் நான் வந்து கார்னர் மூவ் பண்ணிட்டேன். இதோட ஒப்பாசிட்டியும் நான் வந்து ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸோ இதுல இருந்து நான் இன்னொரு இது வந்து நான் அனிமேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னு பாருங்க, இதுல வந்து நான் ஒரு சர்க்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சர்க்கிள் வந்து சென்டர்ல வந்து நான் இதோட சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் சென்டர்ல மென்ட் பண்ணிக்கிறேன். இதோடு வந்து நான் என்ன கொடுக்க போறேன்னா, பேக்ரவுண்ட் பிளர் கொடுக்க போறேன். ஸோ பிளரோட அமௌண்ட் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ 5 or 7 or 8. ஓகே, இதுக்கப்புறம் அகைன் நான் இதை டூப்ளிகேட் பண்றேன். ஸோ அகைன் டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ நம்ம பிளர் கொடுத்துடல. ஸோ பிளரை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிளரை ரிமூவ் பண்ணிட்டு இதோட சைஸ் இருக்குல்ல, ஸோ சைஸ் வந்து ஃபுல் ஆர்ட் போர்டோட இது வரைக்கும் நான் வந்து பெருசு பண்றேன். ஸோ இது பாருங்க, ஸோ அகைனை வந்து ட்ராக் பண்ணி இந்த ஆர்ட் போர்டோட பெருசா வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ அகைன் நான் வந்து இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த சர்க்கிள் வந்து பெருசு பண்ணல, அதை வந்து நான் இதில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக இப்போ வந்து 5 ஆர்ட் போர்டு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, ப்ரோடோடைப் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து அனிமேஷன்ஸ் கூட போக போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இது இருக்குல்ல, ஸோ இந்த ஆர்ட் போர்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் டேப் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ நம்ம வந்து ஒரிஜினல் வெப்சைட் பண்ணமேல வந்து நம்ம டைமிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்றதுனால நான் டேப் கொடுத்துக்கிறேன். ஸோ டேப் பண்ணிட்டு ஸோ ஈஸி நான் அவுட்டு இதோட செகண்ட்ஸ் வந்து நான் 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோ அனிமேட் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் செகண்ட் இருக்கிற அவுட் போர்டு வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட செகண்ட்ஸ் வந்து நான் 1 செகண்ட் கொடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் இதை வந்து நான் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இதே மாதிரி ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் டிசைன் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அந்த ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் வீடியோவும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆட் போர்டை நான் இதோட லிங்க் பண்றேன். ஸோ இதோட செகண்ட்ஸ் வந்து நான் 0.2 கொடுக்குறேன். ஸோ 0.2 செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ நீங்க இதுல இருந்து கூட நீங்க 0.2 செலக்ட் பண்ணிக்கலாம். அகைன் நான் இதுல இருந்து இதை செலக்ட் பண்றேன், சேம் 0.2 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண டிசைன் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எப்படி நம்ம ப்ளே ஆகுதுன்ட்டு இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது நான் டேப் கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து ப்ளே ஆகும். இப்போ வந்து நான் டேப் கொடுக்குறேன். ஸோ டேப் கொடுத்த வாட்டி இங்கே நம்ம கார்னரில் ப்ளேஸ் பண்ணி அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக போயிட்டு ஒரு ஸ்பிளாஷ். ஸோ இந்த ஸ்பிளாஷுக்கு தான் இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து அகைன் கூட நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லூப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து நான் டைம் கொடுக்குறேன். ஸோ நான் கடைசியில் இருக்கிறதும் நான் இப்போதைக்கு நான் வந்து லூப் பண்ணுறேன். ஸோ இந்த ஆட் போர்டுக்கு அப்புறம் என்ன வரணும்னா லேண்டிங் பேஜுக்கு தான் நம்ம வந்து லிங்க் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ லூப் பண்ணி எப்படி டிசைன் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டைமிங் வச்சு நான் லூப் பண்ணி நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். ஸோ ப்ளே பண்ணமேலு ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற பிளாக் வந்து ஒரு ஃபுல் ஹாட் போர்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டுடியோ நேம் வந்து ஒரு ஸ்பிளாஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு ஈஸியாக ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் டிசைன் பண்றது நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் இருங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொரோனா நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நீங்க அதுலயும் கேளுங்க, நான் உங்களுக்கு வரையில ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.